நான் திரு பீட்டர் அவர்கள்ட்டேருந்து என்ன குற்றச்சாட்டு என்பதில் தொடங்கிறேன், அதுக்கப்புறம் திரு ஜி சேகருடைய கருத்தை கேட்கலாம். திரு பீட்டர், திருமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த உரையும் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க? அதாவது பாத்திய செல்வன், நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுகிற நிதியினுடைய குவாண்டிட்டி, குவாண்டம் ஆஃப் தி அமௌண்ட், அது வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அரசு காலத்தில் இருந்து இப்பொழுது வந்து இந்த மாநிலங்களுக்கு கொடுத்த தொகை வந்து சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் தி ரெவன்யூ அலாட்டட், அதுதான் முக்கியம். நீங்க அன்னைக்கு வந்து மத்திய வருவாய் தொகுப்புக்கு வந்த வரிகள் எவ்வளவு, அன்னைக்கு மொத்த வரி தொகுப்புல அன்னைக்கு வந்து மாநிலங்களுக்கு கிடைத்த வரி தொகுப்பு வந்து எவ்வளவு, இதை பத்தி வந்து விளக்கமா வந்து இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து நல்ல ரெண்டு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஒருத்தர் வந்து பிடிஆர் வந்து தியாகராஜன் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுபோக இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் வந்து அவர் நாடாளுமன்றத்துல கேட்ட கேள்வியும் அதற்கு கிடைத்த பதிலும் அது சம்பந்தமாக அவர் கொடுத்திருக்கிற புள்ளி விவரங்களையும் நான் வந்து அது உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகிறேன். அதுல வந்து கடந்த ஆண்டுகள், அதாவது மற்ற மாநிலங்களை விட தென் மாநிலங்கள் குறைவான வருமானத்தை பெறுகின்றன என்பதற்கு வந்து அவர் அதிர்ச்சி ஊட்டும் புள்ளி வரம்னு என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் ஜிஎஸ்டி மற்றும் நேரடி வரிகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் பங்களித்த மொத்த வரி, அதாவது இறக்குமதி வரி மீதான ஜிஎஸ்டி நீங்களாக, இது வந்து 22,26,983 கோடி ரூபாய் வந்து இந்த மாநிலங்கள் தென் மாநிலங்கள் கொடுத்திருக்கு. ஆனால் கடந்த 5 ஆண்டுகள உத்தரப்பிரதேசம் கொடுத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, இதே வரி தொகுப்புக்கு 3,41,817 கோடி. ஆனால் கடந்த 5 ஆண்டுகள ஒன்றிய அரசு வந்து தென் மாநிலங்களுக்கு, அதாவது இந்த மாநிலங்கள் அனைத்தும் சேர்த்து கொடுத்தது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, 642,295 கோடி. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் விடுவிக்கப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, 691,375 கோடி. நீங்க வந்து இது வந்து இது இது வந்து இந்த புள்ளி ஓரங்களை சொல்றீங்க, கடந்த 5 ஆண்டுகள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு இதை வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து இதை மறுக்கிறாங்களான்னு பாக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய வந்து நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம், ஒன்றிய அரசும் மாநில அரசும் அந்த வரி தொகுப்பை வந்து ஒரு விகிதாச்சாரம், பைனான்ஸ் கமிஷன் கொடுத்த விகிதாச்சாரப்படி ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த விகிதாச்சாரத்துல வந்து மாநிலங்களுக்கு கொடுத்த வரி தொகுப்பில் கொடுத்த பங்கு போதாது என்று மாநிலங்கள் சொன்ன காரணத்தினால மாநிலங்களுக்கு அதிக பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பைனான்ஸ் கமிஷன்ல ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுனால 42 விழுக்காடு அந்த வரி தொகுப்பில் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த பரிந்துரையை செய்த போது நம்முடைய பிரதமர் வந்து தான் முதலமைச்சராக இருக்கின்ற போது மாநிலத்திற்கு அதிக பங்கு வேண்டும் என்று கேட்டவர், மாநிலத்திற்கு அதிக உரிமை வேண்டும் என்று கேட்ட அன்றைய முதலமைச்சர் குஜராத் முதலமைச்சர் இன்றைய பிரதமர் இப்பொழுது மாநிலங்களுக்கு வந்து இவ்வளவு குறைக்க வேண்டிய தொகையை குறைக்க வேண்டும் என்று நிதி அந்த நிதி கமிஷனுடைய தலைவரிடம் வந்து பேச சொன்னதாக அங்கே வேலை பார்த்த அதிகாரியே வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நாம் பத்திரிகையாளர்களை சந்தித்து நாம் சொன்னதை பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய கையில இருக்கிற அந்த நிதி வருவாயை வந்து எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலை என்று சொன்னால், மன்மோகன் சிங் காலத்திலும் அதுக்கு முந்தைய காலத்திலும் மாநிலங்களுக்கு வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்கள் முழுமையும் இழந்து தங்களுடைய அன்றாட செலவினங்களுக்கே ஒன்றிய அரசு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தது. இதுல வந்து இன்னைக்கு கேரளா முதலமைச்சர் அங்க போய் அவர் வந்து அவர் போராட்டம் நடத்துகிறார், நேற்று கர்நாடக முதலமைச்சர் வந்து போராட்டம் நடத்துகிறார், திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு பாராளுமன்ற வளாகத்திற்குள்ளே இதுக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். இன்னைக்கு வந்து எதற்காக போராட்டம் என்று சொன்னால், நாங்கள் குடித்த வரிப்பணத்துல எங்களுக்கு உள்ள பங்கை கொடுங்கள்னு கேட்டது. நீங்க இதெல்லாம் போக வேண்டாம், நிதி ரொம்ப சுத்த வேண்டாம், இந்த வெள்ள நிவாரண பணியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வெள்ள நிவாரண பணியில ஒன்றிய அரசு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு, இத்தனை நாள் ஆச்சு, அந்த வெள்ளம் வந்து எவ்வளவு அசாதாரண வெள்ளம், அதை வந்து ஒரு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து பணத்தை கொடுப்பதற்காக எத்தனை பேர் பார்க்க வந்தார்கள், நம்முடைய ராணுவ அமைச்சர் வந்தார்,
நிதியமைச்சர் வந்தார், அந்த அரசாங்கம் மத்திய ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகளுடைய குழு வந்தது, நம்முடைய முதலமைச்சர் நேரடியாக பிரதமரிடமே முறையிட்டார், நம்முடைய இளைஞர் நிலைய அமைச்சர் பிரதமரையே பார்த்து கேட்டார், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் பிரதமரையே ஒரு தூது குழுவாக சந்தித்தார். நான் என்ன சொல்றேன், கேட்ட பணம் கொடுக்க வேண்டாம், 34,000 கோடியோ 32,000 கோடியோ கேட்கிறாங்க. ஐயா நீங்க வந்து ஒரு டோக்கன் நாங்க இதான் முடியும், எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுதான் பெர்மிசிபிள், எவ்வளவு அகம்பாவம், எவ்வளவு ஆணவம், நீங்க என்ன செய்தீர்கள் என்று பார்ப்போம். அதைத்தான் வந்து அவமானப்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க. நீங்க என்னதான் செய்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு கரடியா கத்துனாலும் சரி, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, அதை போல நீங்க என்ன செய்தாலும் நாங்கள் தரமாட்டோம், ஆனால் அதே நேரத்துல நாங்கள் வந்து உங்களின் செயல்பாட்டை முடக்குவோம், உங்க அரசை வந்து நிர்மூலமாக்குவோம், உங்கள் திட்டங்களை செயல்பட விடாமல், வரியை ஒரு வரி தொகுப்பில நிதி பங்கீட்டை அளிக்காமல், உங்கள் அரசு அது குறிப்பாக எங்களோட யாரெல்லாம் ஐடியாலஜிக்கலி டிஃபர் அவர்களுக்கு எல்லாம் வந்து அவர்களுடைய கஜானாக்களை காலியாக வைத்திருப்போம், அவர்கள் பிச்சை பாத்திரங்களை எடுத்து தெருக்களிலே வந்து டெல்லியிலே வந்து எங்கள் வாசல்களில் நின்று பிச்சை கேட்க வேண்டும் என்பதை போல ஒரு அணுகுமுறையை தான் இன்னைக்கு அவங்க வந்து பின்பற்றுகிறார். இதுல நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப விளக்கமா சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. டேட்டா வைஸ் சொல்லியிருக்காங்க, 10 ஆண்டுகள்ல 285,452 கோடி கர்நாடகாவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ அதை விட 3.5 மடங்கு நாங்க இந்த அரசுல என்டிஏல எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்றாங்க. அதே போல கேரளாவுக்கும் டாக்ஸ் டெவல்யூஷனா 1.57 லட்சம் கோடி அப்படிங்கிறது 2014 பிறகாக கொடுக்கப்பட்டதுன்னு அந்த புள்ளி விவரங்களோட அந்த விஷயங்களை அவங்க கவுண்டர் பண்றாங்க. நீங்க யூபி அரசாங்கம் கொடுக்கப்பட்டதை விட இப்ப 3.5 மடங்கு கூடுதல் கர்நாடகாவுக்கு அப்படிங்கிறாங்க. அதைத்தான் நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன், குவாண்டம் வந்து கூட இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெர்சன்டேஜ் எவ்வளவு? நீங்க வந்து அன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுடைய வருமானம் வந்து 1,000 ரூபாய், அன்னைக்கு வந்து மாநில அரசுக்கு வந்து வேற வரி விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது, அவர்கள் வேற வரி விதித்துக் கொண்டார்கள். அன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு வந்து எல்லாமே ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், எக்ஸைஸ், கஸ்டம்ஸ், இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து ஒன்றிய அரசுடைய காஃபருக்கு போகக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு இல்லை. நான் இன்னைக்கு என்ன கேட்கறேன், எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்றீங்கல்ல, யூபிக்கோட கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, பெரிய கம்பாரிசன் பண்ணும்ல. ரைட், முதல் கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். திரு ஷேகர், திரு பீட்டர் அவர்களுடைய சாராம்சம் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு தென் மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. மிகுந்த அனுபவமிக்க பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு பெரிய பாராளுமன்றியன், பாராளுமன்றத்திலையும் அரசியல்லையும் இவ்வளோ அனுபவம் வாங்கவங்க, அவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து சிரிப்பதா என்றது கூட தெரியவில்லை. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தின் வரிகளை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு 10 வருஷத்தில் மோடி கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட்டோ எழுதலை. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் 1950 இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு ஷேர் கொடுக்கணும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது அன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்த வரி வருமானத்தில் ஒரு 23-24% தான் பிரித்து கொடுத்தாங்க. அப்ப அந்த 24% கொடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு 7% தான் கொடுத்தாங்க. இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, 1995 அவங்க ஆட்சி தான் நடந்துச்சு, 90-95 அவங்க ஆட்சி தான் நடந்துச்சு. அப்ப 7% இருந்த போது 5.89% கொண்டு வந்துட்டாங்க, 1.5% குறைச்சிட்டாங்க. அதற்கப்புறமே எடுத்து பார்த்தீங்கன்னா 2004-2014 வரைக்கும் அவங்க தான் நடந்துச்சு, அந்த 5.85-4.9 வரைக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதற்கு காரணம் என்னங்கிறது, அவர் ஒரு பாராளுமன்றியன், அவர்கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு, ஆனா மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு எப்படி உணர்ச்சி பூர்வமா சொல்லாங்கிறதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இது வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 ஃபேக்டர் வச்சிருக்காங்க. இதுல கூட நடுவில் தமிழ்நாடு நிதியமைச்சர் சொன்னாங்க, நாங்க வந்து மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுனால எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. 13th ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு பாப்புலேஷனுக்கு ஒரு 25% வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாப்புலேஷனுக்கு 15% தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டாவது வந்து இப்ப அவர் சொல்றாரு, எல்லாரும் என்ன தமிழ் மக்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து
சென்ட்ரல் ஆக்ட் வந்துச்சு, ஸ்டேட் ஆக்ட் இருக்கு. ஜிஎஸ்டி வரி ஃபுல்லா வந்து மத்திய அரசுக்கு போயிருக்குன்னு நேத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களும் திருச்சி சிவா அவர்களுடைய கேள்விக்கு அருமையா விளக்க சொன்னாங்க. அவங்க விளக்க சொல்ல வேண்டாம், நீங்க கூகுள் சைட்ல கூட போய் பார்த்துக்கலாம், இல்ல பார்லிமெண்ட்ரி ரிப்போர்ட்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணி தமிழ்நாட்டிலேயே அந்த பொருள் வித்தால், ₹100 பொருளுக்கு ₹18 வரி வாங்குறாங்கன்னா தமிழக அரசுக்கு ₹9 தான். சில பார்லிமெண்ட்ரியில் தான் சொல்றாங்க மொத்த வரி வருமானத்தில் 26% தான் எங்களுக்கு கிடைக்குது, 16% தான் கிடைக்குது, ஏதோ கதை சொல்றாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து எந்த டேட்டாவும் பக்காவாக இருக்கிறதுல 18 பைசா வந்துச்சுன்னா, ₹18 வந்துச்சுன்னா ₹9 தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, ₹9 மத்திய அரசுக்கு. ஏன் அந்த ₹9 மத்திய அரசுக்குன்னா, மத்திய அரசுக்கு இந்த ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ங்கிற வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அது கிடையாது. அதனால அவங்களுடைய ஷேர் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதுலேயும் 41% மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குது. இப்போ என்கிட்ட நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து யாரோ கொடுத்த ரெக்கார்டில், ஓகே, தமிழக அரசின் அக்கௌண்ட்ஸை ஆடிட் செய்த சிஎன்டிஜியோட ரிப்போர்ட். இவங்க என்ன சொல்றாங்க, சிஎன்டிஜி 2014-15 தமிழ்நாட்டுக்கு ஷேரா கொடுத்தது வந்து 19,044 கோடி. 2023-24 இந்த 10 ஆண்டுகள்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 2,72,000 கோடி பணம் கொடுத்திருக்காங்க வரியுடைய. அதை 2023-24 45,052 கோடி கொடுத்திருக்காங்க தமிழக அரசுக்கு வரி தவிர கிராண்ட்னு கொடுக்குறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வரியும் கிராண்ட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா 541,000 கோடி. இது வந்து தமிழக மாநில அரசின் கணக்கை ஆடிட் செய்த சிஎன்டிஜியின் அறிக்கை. ஓகே, அதுலேருந்து எடுத்த குட்ட நம்பர். அதாவது இது எப்படி சொல்றாரு, அவர் சொல்றாரு யூபி அரசுக்கு அப்படிங்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன, மாறுபாடுகள் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மத்திய அரசோட வரி, அந்த 40 மத்திய அரசுக்கு வரி வந்து சிஜிஎஸ்டி வருது, கஸ்டம்ஸ் டியூட்டி வருது, இன்கம் டாக்ஸ் வருது. நீங்க இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இன்கம் டாக்ஸ்ங்கிறத வந்து தமிழகத்திலிருந்து இந்த 10 ஆண்டுகள்ல கலெக்ட் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 666,000 கோடி தான். ஓகே, பட் அதோட ஷேருக்கு வந்து இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, மத்தியத்துக்கு வரியிலேருந்து அவங்க ஷேரா கொடுத்த வரியும் கிராண்டு பார்த்தீங்கன்னா 541,000 கோடி திரும்பி வந்திருக்கு. வரியா, வரியோட ஷேராவோ இல்ல மத்திய அரசோட கிராண்டாவோ மொத்தமா வந்திருக்கு 661,000 நேர்முக வரியில. ஓகே, இதுல வந்து நேத்துக்கு இப்ப மத்திய அரசாங்கம் எங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் மாத்திரம் சொல்லிடுறேன். இத பிரிக்கிறதுல வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாப்புலேஷனுக்கு 25% வச்சிருந்தாங்க, அது 15% சொல்றீங்க, இப்ப 15% எடுத்திருக்காங்க. அதை தவிர அந்த ஏரியாவோட இன்கம், ஏரியா, இண்டெக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாக்ஸ் எஃபோர்ட், பிசிக்கல் டிசிப்ளின், இத்தனைக்கும் பிரிச்சு பினான்ஸ் கமிஷன். ஓகே, இது மத்திய அரசாங்கம் டிசைட் பண்றது இல்ல. ஓகே, அது எப்படி டிசைட் பண்றாங்கிறது பீட்டர் அல்போன் சாருக்கு நல்லாவே தெரியும், என்ன விட ஒரு 15 ஆண்டுகள் வந்து அனுபவம் மிக்கவர். ஆனா இதெல்லாம் யாரும்